ஸ்ரீராமர் பக்தன் ஆஞ்சநேயரின் ராசியில் பிறந்த நீங்கள் அச்சுறுத்தலுக்கு அஞ்ச மாட்டீர்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு தயங்க மாட்டீர்கள் நீங்கள் தடைகளை அனைத்தையும் எவையாயினும் தகர்த்தெறிவீர்கள் உங்களை நம்பியவர்களுக்காக நீங்கள் போய் மலையே என்றாலும் அதை தூக்கி வந்து அவர்களுக்காக காவல் காப்பீர்கள் ஆன்மீகத்தின் மீதும் சமுதாயத்தின் மீதும் அதிக அன்பும் ஈர்ப்பும் கொண்ட தனுசு லக்னம் மற்றும் ராசி நண்பர்களே உங்களுக்கு வருகிற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு பகவான் மேஷ ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகப் போகிறார் ஏழரை சனியின் தாக்கங்கள் உங்களுக்கு முழுவதுமாக முடியும் நிலையில் உங்களுக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்திருக்கும் இந்த நிலையில் உங்கள் ராகு கேது பயிற்சியானது மிக நன்மையான பலன்களை தரப்போகிறது தற்போது ஐந்து பதினொன்றில் இருக்கும் ராகு மற்றும் கேதுக்கள் நான்கு பத்திற்கு வரப்போகிறார்கள் நான்காம் பாவகத்தில் உங்களுடைய லக்னம் மற்றும் ராசி அதிபதியாக விளங்கும் குரு பகவானின் வீட்டிற்கு அதாவது மற்றொரு வீட்டிற்கு ராகு பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு அதிக நற்பலன்களை கண்டிப்பாக செய்வார் ராகு பகவான் நல்லது போவதற்கு உதாரணமாக கடந்த ஆறு மாதங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வீடு கட்டுவதற்கான முயற்சி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றியிருக்கும் அதற்கான வேலையையும் சிலர் ஆரம்பித்திருப்பார்கள் ஆரம்பிக்காவிட்டால் இன்னும் ஒன்றரை வருடங்களுக்குள் இது நடந்தே தீரும் வேலையில் இடம் மாறுவது பதவி மாற்றம் ஏற்படுவது இதுபோல சிலருக்கு நடக்கலாம் சிலர் சொத்து வாங்கி வேறு இடத்திற்கு நகர்வது புலம்பெயர்வது இவையும் நடக்கும் வாய்ப்பு உண்டு உங்களுடைய தனஸ்தானத்திற்கும் ஆறாம் பாவகத்திற்கும் இரண்டு ஆறு பத்துடன் ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வருமானத்தையும் அதிகரித்து கொடுப்பார் இதுவரை இருந்த வருமானம் சம்பந்தமான தடைகள் அனைத்தையும் நீக்கி இனிமேல் நல்ல வருமானத்தை கொடுப்பார்கள் உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் தற்போது நல்ல நேரமாக காணப்படுகிறது ஏனென்றால் இதுவரை குரு பகவானுடன் ராகு இருந்து குருவின் முழு பார்வையையும் தடுத்து கொண்டிருந்தார் ஆனால் இனிமேல் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு பகவான் தனியாகவும் குரு பகவான் தனியாகவும் இருப்பதால் உங்களுக்கு அந்த பார்வையின் ஒளியானது முழுவதும் கண்டிப்பாக கிடைக்கும் குரு பார்வையானது ராசி மற்றும் லக்னத்திற்கு இருக்கும்போது உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி சுப காரியங்களில் வெற்றி நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது என அனைத்தும் இந்த நேரத்தில் வாங்க முடியும் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு தற்போது திட்டங்கள் இருப்பவர்கள் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவர் ஏனென்றால் தற்போது ராகு பகவான் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் பணத்தை உங்களுக்கு நிச்சயமாக அருள்வார் அதை வைத்து நீங்கள் நல்ல வண்டி வாகனங்கள் என வாங்க முடியும் கார் இல்லாதவர்கள் புதிதாக கார் வாங்கி பயன்படுத்தக்கூடிய யோகமும் அமையும் புதிய பைக் இல்லாதவர்கள் புதிதாக வாங்குவார்கள் படிப்பில் இருந்த தடைகள் விலகி தற்போது மாணவர்களுக்கு ஒரு நல்ல நேரம் நடக்கிறது பத்தாம் பாவகத்தில் கேது பகவான் இருப்பதால் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டிற்கு படிப்பிற்காக செல்லலாம் புதிய தொழில் செய்பவர்கள் நல்ல ஆலோசனையை பெற்று அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது தற்போது நல்ல முறையில் அமையும் தனுசு லக்னம் மற்றும் ராசிக்காரர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களுக்குள் ஷேர் மார்க்கெட் இது போன்ற விஷயங்களில் சில ஏமாற்றங்களை கண்டிப்பாக கண்டிருப்பார்கள் அதில் சென்றிருந்தால் நிச்சயமாக அந்த ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் தற்போது அதிலிருந்து மீள்வதற்கு நல்ல யோசனையில் வேறு வழியில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடந்த வருடத்தில் உங்களுடைய தாய்க்கு சில உடல் ரீதியான உபாதைகள் வந்திருந்தாலும் அவை அனைத்தும் தற்போது சரியாவதற்கான வாய்ப்புகள் வந்து அமையும் உங்களுடைய உடல் நலனில் இருக்கும் பிரச்சனையை தான் ராகு அதனால் உங்களுடைய உடல் நலனில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் நீங்கள் மருத்துவரிடம் அணுகி அதை உடனே சரி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ராகு பகவான் தற்போது இரண்டாம் பாவகம் நான்காம் பாவகம் ஆறாம் பாவகங்களோடு தொடர்பு கொள்ளும்போது வேலை மற்றும் தொழிலினால் நல்ல ஒரு முன்னேற்றம் பணம் வருவாய் கிடைக்கும் நீங்கள் கடந்த ஐந்து வருடங்களில் இல்லாத முன்னேற்றத்தை நிச்சயமாக அடுத்த ஒரு வருடத்தில் பெறப்போகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் சனி நான்காம் பாவத்தில் ராகு ஐந்தில் குரு பகவான் இருந்து தொடர்ச்சியான கிரக வரிசைகள் மிகவும் அருமையாக அமைந்துள்ளது இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முயற்சியில் ஈடுபடுத்துங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நம ஜோதிட தகவல்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்